நண்பர்கள் அவருக்கு ஒரு பெரிய வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டுவெல்லு. இந்த ஃபோன் வாங்குறதுக்கான பெரிய காரணமே இதே ஒன் ப்ளஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் 9 வாங்கியிருந்தேன் மக்களே. இந்த ஒன் ப்ளஸ் 9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபோன் வாங்கியிருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்க வெயில் நேரத்தில் கொண்டு போய் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கிங்களே, ஒரு நிமிஷம் கூட எடுக்க முடியாது. அப்படியே ஹீட் ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், ஓவராக சேக் ஆகி அப்படியே ஓவராக அப்படியே அடுப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பித்து ஃபோன் வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் நாங்கள் வாங்கினது தான் கோப்ரோ. அந்த கோப்ரோவில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்த மாதிரி ஒரு கோடை ஒன்று போட்டு விட்டாங்க. எல்லாம் வந்து அப்டேட் பண்ணால் தான் கோடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்டேட் எதுவுமே பண்ணல, அதுவாகவே கோடு விழுந்துருச்சு மக்களே. ஒரு நாளில் ஒரு கோடு போட்டாங்களா, 2வது நாள் 2வது கோடு, 3வது நாள் 3வது கோடுன்னு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கோடாக போட்டு கலர் கலராக பச்சை கலரில் ஆரம்பித்த கோடு வந்துட்டு லாஸ்ட் முடியும் போது ரோஸ் கலரில் முடிஞ்சிச்சு. ஆமாம், சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கையில நான் போய் பார்த்தேன், அப்போதைக்குன்னு கோடு விழுந்துருந்துச்சு. என்ன மச்சான்னு கேட்டால், அது என்ன பைத்தியம். அதாவது மக்களே, சார்ஜ் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, போய் ஃபோனை எடுத்துகிட்டு வர சொன்னேன், இது கையில் தொட்ட நேரமாக அந்த இதில் கோடை போட்டு விட்டாங்க. நம்ம வந்து திருச்சியில் வந்துட்டு ஒன் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சா, அங்கே கொண்டு போய் கொடுத்தேன். அவன் ஃபோனெல்லாம் மாற்றி தர முடியாது, வவுச்சர் கோடு தான் அதுக்கு பண்ணி கொடுப்போம். அந்த கோடை வச்சு நீங்கள் ஒன் ப்ளஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஒன் ப்ளஸ் நாட் 3 எடுத்தால் 30,000 ரூபாய்க்குள்ளே வவுச்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் ப்ளஸ் நாட் 3 தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பார்த்தீங்களா இருக்குது அந்த ஃபோனு, இதான் ஒன் ப்ளஸ் நாட் 3. இந்த ஃபோனு தான் மக்களே ஒன் ப்ளஸ் 9 பதிலாக ஆர்டர் பண்ணி வாங்கின ஃபோனு. இல்லை என்னான்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 128 GB வேரியண்ட்டு. நான் வந்து 256 GB வேரியண்ட் தான் வாங்கலாம்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குனால கண்டிப்பாக எடிட் பண்ணுறது எல்லாமே ஃபோன் தானா, ஸ்டோரேஜ் பத்தாது. அதுக்காக வந்துட்டு 256 ஸ்டோரேஜ் உள்ள ஃபோனு தான் வாங்கலான்னு பார்த்தேன். அது அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து அவைலபிள் இல்லைன்னு போட்டாங்க. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 வாரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஸ்டாக் வரவே இல்லை மக்களே. அதனால் இதுக்கு மேலே ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதான்ட்டு இந்த 128 GB வேரியண்ட் உள்ள இந்த ஃபோனு ஒன் ப்ளஸ் நாட் 3 இதை வாங்கிட்டேன். சரி, இதை வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் எடுக்கிற வீடியோ ஒரு 40-50 GB கிட்ட வரும். அது அந்த ஃபோனுக்கு மாற்றி கோப்ரோ ஆப்புக்கு மாற்றி அந்த ஆப்லேருந்து திரும்ப ஃபோனுக்கு மாற்றையில் இன்னும் டபுள் ஆகும். திரும்ப அது எடிட்டிங் ஆப்புக்கு மாற்றையில் இன்னும் டபுள் ஆகும். ஸ்டோரேஜ் வந்து சுத்தர பத்தலை. ஒவ்வொரு இடம் வீடியோ எடுக்கையிலையும் எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கேமரா பட்டு கேவலம், நல்லா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும், அப்படியே ஒயிட்டாக மாறிடும், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி, இந்த ஃபோனை இதுக்கு மேலே யூஸ் பண்ணால் வீடியோ எதுவுமே போட முடியாது அப்படின்ட்டு அடுத்ததாக வாங்கின ஃபோனு தான் மக்களே இந்த ஒன் ப்ளஸ் 12. இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆசைப்பட்டு வாங்கின மொபைல். ஒன் ப்ளஸ் 9 வந்து ஒன் ப்ளஸ்னாவே பெரிய பிராண்டுன்னு கேள்விப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின மொபைல் தான். ஆனால் அது வந்து காலை வாரி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வாங்கின ஒன் ப்ளஸ் நாட் 3 காலை வாரி விட்டுருச்சு. இப்போ கடைசியான நம்பிக்கையாக ஒன் ப்ளஸ் 12 வாங்கியிருக்கான். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் 12 என்ன தான் கழிவு கழிவு ஊற்றினாலுமே இதை இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்க முடியலை மக்களே. ஐஃபோனு சாம்சங்லாம் போனோம்னா இதே ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதா. அதனால் ஒன் ப்ளஸ் 12 வந்துட்டு வாங்கியாச்சு. இந்த இருக்குது, இதுதான் ஒன் ப்ளஸ் 12 பார்த்துங்க. 512 GB வேரியண்ட்டு, நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நல்லா நின்று பேசும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது, 1, 2, 3. இல்லை நல்லா வந்துட்டு நிலாவெலாம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 70,000 ரேட்டு போட்டிருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச எண்ணெய் கடையில் பார்த்தீங்கன்னா 64,500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி யூவி கிளாஸ் ஒட்டிட்டு இந்த ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து அங்கே ஃபோன் வாங்கின இடத்துல கொடுத்தது. இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா ரிங்கேங்கிற ஒரு பிராண்டில் நான் வாங்கினது ஆர்டர் பண்ணி. இது வந்து ஒரு 1,600 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. நல்லா இருக்குது, ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட. இந்த ஃபோனுக்கு இந்த கவர் போட்டோன்னே நல்லா சூப்பராக இருந்துச்சு மக்களே, பாருங்கள். இதான் நம்மளோட புது மொபைல் ஒன் ப்ளஸ் 12. இதை வந்து கேமராவுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறது எல்லாமே இது தான். வீடியோ அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அனைத்துமே இந்த ஃபோனு தான். பெருசாக வந்து ஹீட் ஆகாது, நல்லா பெரிய சைஸில் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் ஏதோ கொடுத்துருக்கதா சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேலாம் வேறு லெவலில் இருக்குது மக்களே, நல்லா டைரெக்டாக வந்து வெயிலில் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்லா பிரைட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த போர்ட்ரேட் மோடில் வீடியோ எடுத்தோம்னா இந்த முடி இந்த இதெல்லாம் வந்துட்டு மறைஞ்சி மறைஞ்சி வருது.
அது கொஞ்சம் கடுப்பாக தான் வருது. மற்றபடி நான் இதில் எடுத்த வீடியோலாம் சாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்துட்டு கோப்ரோவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ அப்படியே ஃபோனோட கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மக்களை, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டுவெல்வில் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. இது வரைக்கும் பார்த்தது நம்ம கோப்ரோ 9. ஆனால் என்ன தான் ஃபோன் இருந்தாலுமே கோப்ரோ அளவுக்கு வராது மக்களை. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேமராவை நம்ம தண்ணிக்கல, அப்புறம் பார்த்தீங்கன்னா சகதி எங்கே வேணாலும் ரப்படியாக அடிக்கலாம். ஆனால் ஃபோனை வந்துட்டு நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் வந்து IP68 ரேட்டிங் வேறு கொடுக்கலையா, அதனால் தண்ணிக்கில் விழுந்தால் கதம் தான். ஆனால் இந்த கோப்ரோ அப்படி இல்லை, எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விலாக் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபிஷிங் வீடியோ நைட்டில் போகிறோம்ல, அது எல்லாத்துக்குமே இந்த கேமரா தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ப்ளஸ் டுவெல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அன்பாக்சிங் வீடியோ இது மாதிரி எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு கோப்ரோ தான் மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ தான் அப்டேட் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு 22 MP கேமரான்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளதெல்லாம் வந்துட்டு 32-40 மேலே போயிட்டுருக்குது. பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து கோப்ரோ அப்டேட் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, பாருங்கள் நம்மளோட ஒன் ப்ளஸ் ஃபேமிலியில் உள்ள ஃபோன் எல்லாமே. இந்த கவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார் 3க்கு ஒன் ப்ளஸ்லே ஆர்டர் பண்ணி வாங்கினது. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ஆனால் விலை தான் ரொம்ப கூட. என்ன ஏதாச்சும் பேசு உன்னோட அனுபவம், ஃபோன் வாங்கியிருக்கோம் புதுசாக. இதில் வந்து ஒன் ப்ளஸ் நார் 3யும் அப்புறம் ஒன் ப்ளஸ் டுவெல்லும் நம்மகிட்ட இருக்குது. இந்த 9 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதோட பாக்ஸ் மட்டும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். வாங்கினப்போ எப்படி வச்சுருந்தோன்னா அப்படியே உள்ள உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பில்லு, இது வந்து ஃபோன் வாங்கின பில்லு. எப்போ நான் அந்த ஃபோனை ஒன் ப்ளஸ் 9 வாங்கியிருக்கேன்னா, எப்போ வாங்கியிருக்கேன் தேதி போட்டிருப்பாங்களே, கரெக்டாக 2/3/2022. அதே மாதிரி 12 பார்த்தீங்கன்னா அதே 3/2/24 வாங்கியிருக்கேன். கரெக்டாக 2 வருஷத்துக்கு அப்புறம் 12 எடுத்துருக்கோம் மக்களே. ஃபோன் மாற்றக்கூடாது, 2 வருஷம் ஆகியுமே ஒன் ப்ளஸ் 9 வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எந்த நேரத்தில் இது கைப்பட்டுச்சோ தெரியல, அந்த நேரத்தில் கூட போட்டு விட்டு சோழியை முடிச்சு விட்டாங்க மக்களே. இந்த ஃபோன் வாங்கினாலே இனிமேல் வீடியோ தொடர்ந்து போட்டு தான் ஆகணும் மக்களே, இல்லாட்டினா வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகி லாக் ஆகிக்குவோம். ஃபோன் வந்து நான் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் வாங்கினேன் மக்களே, வாங்கியுமே புலஞ்சிக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது, எடுக்கிறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஃபோனில், நம்ம வேலையே வந்து ஃபோனில் தான் இருக்குங்கிறப்ப வாங்கித்தானே ஆகணும். சரி பார்ப்போம், அடுத்து வந்து டைரெக்டாக ஐஃபோனு தான். நீ வந்து ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது, ஏன்னா அது வாங்குகிறோம் கூட போட்டு விடுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஒன் ப்ளஸ்ன்னு ஆசைப்பட்டு வாங்கினா இப்படி மோசம் பண்ணிட்டாங்க மக்களே. பழைய ஒன் ப்ளஸ்லாம் வந்துட்டு திரும்ப பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. இனி நம்மளோட விளாக் சேனலில் வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ நிறையா பார்க்கலாம். இப்போ தான் வந்துட்டு பல வருடங்களுக்கு அப்புறம் பிளேயர் சொல்லி போட்டு தொடங்கி வச்சாச்சு, எடுத்தோடனே மொபைலில் வச்சு வீடியோ போட்டாச்சு. அடுத்தடுத்து இன்னும் இது மாதிரி லேப்டாப் அப்புறம் கேமரா இது மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் வாங்கி போகணும்னு நம்ம சேனல் வளர்ந்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினச்சி அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களை செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒழுங்காக பேச மாட்டேங்குது, இனிமேல் இதை கொட்டி திருத்தி நல்லா காமெடி பண்ணுன்னு இதை வேறு ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் நாயத்திறந்தா ஒரே கொட்டாக இருந்தால் நான் எங்கிட்டு பேசுகிறது, இதை வேறு ட்ரைனிங் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நல்லா பேச வைக்கணும் மக்களையா. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு ஃபோன் வாங்கினதுக்கான கதை இது தான். இன்னும் நம்மளோட சேனல் ஆரம்பிக்கும் போது வாங்கின ஃபோனு, நான் முத முதன் வாங்கின ஃபோனு எல்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்கேன், அதை ஒரு வீடியோவில் காமிப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்மளோட டாக்லாம் வீடியோ போடுங்க, என்னென்ன டாக் வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நம்மளோட வேணு அட்வென்ச்சர் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி தானே, கண்டிப்பாக வரும். என்னன்னா அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க, இந்த நேரத்தை கொண்டாந்து காமிச்சோம்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் அடித்து திருத்தி அந்த நாயை நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற வரைக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்று சாப்பிடாமல் கொஞ்சம் எலும்பு தோளுமாக இருக்குது மக்களே, அதை கொஞ்சம் தேத்தி நல்லா கொழு கொழுன்னு காமிக்கணும்ல, காமிக்கும் போது நல்லா நாய் வந்து சூப்பராக இருக்கணும். அதனால தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், கண்டிப்பாக அந்த வீடியோ போடலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோன் வாங்கின கதையை வந்து கேட்டிருப்பீங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வந்துட்டு என்னென்ன ஃபன்னான வீடியோ, நிறையா வில்லேஜில் இருந்துட்டு என்னென்னா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து பண்ணுவோம் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீனும் ஒரு தடவை சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லு சொல்லு. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை, சி யூ.